விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். அம்பாறை திருக்கோவில் பகுதியில் மருதன் போட்டியில் பங்கேற்றிருந்த மாணவர் ஒருவர் இன்று உயிரிழந்தார். பாடசாலை இல்ல விளையாட்டு போட்டியுடன் இணைந்ததாக இடம்பெற்ற மருதன் போட்டியில் பங்கேற்றிருந்த குறித்த மாணவன் திடீர் சுகயீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. திருக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய மாணவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வைத்தியசாலை நிர்வாகத்தினரது அசமந்த போக்கு காரணமாகவே குறித்த மாணவன் உயிரிழந்ததாக கூறி பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர் திருக்கோவில் பொத்துவில் பிரதான வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக திருக்கோவில் வைத்தியசாலை வளாகத்தில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்த பெருந்திரளானோர் வைத்தியசாலையின் பிரதான நுழைவாயில் வழியாக வைத்தியசாலைக்குள் பிரவேசித்தனர். இதன் போது குறித்த உயிரிழந்த மாணவனுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியரை வெளியில் வருமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் வலியுறுத்தியிருந்தனர். அதன் பின்னர் எமது செய்தியாளருக்கு குறித்த வைத்தியர் இருந்த அறைக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பொதுமக்களின் குற்றச்சாட்டுகளுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர் இவ்வாறு பதிலளித்தார். 8 மணிக்கு கொண்டு வந்ததா, 8 மணிக்கு வந்தது வந்து 11 மணிக்கு தான் அவுட் பண்ணது, பிள்ளை டெத் ஆயிட்டு. அந்த 2 மணி தியாலம் என்ன நடந்ததுதான் கேக்குறாங்க. பேஷண்ட நாங்க இங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டிருக்கோம். பேஷண்ட் ஒருத்தர் வந்து திடீரென்று அரெஸ்ட் ஆயினா அதரை வந்து உடல வந்து நாங்க இங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ஒரு சாதாரண மனிதரா இருந்தாலும் விளங்கி கொள்ளணும். இது வந்து திடீரென்று ஒரு மனுஷனா அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு சொன்னா உடனே வந்து நாங்க அப்படியே தூக்கி கொண்டு போறது சாக்கு மூட்டை கிடையாது, சில்லறை கடை கிடையாது. சாமான் போட்டோன்னு சாமான் எடுத்து வர்றதுக்கு ஒரு டாக்டர் சொன்னா ஒரு விளக்கம் இருக்கணும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு விளங்காது. என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்க போது என்னன்னு சொல்லி சொன்னா, தாங்கள் வந்து பேஷண்ட் வந்தது 3 மணி தேலமிஞ்சு ஒண்ணும் செய்யல, கொண்டு போயிட்டாங்க. இங்க உள்ளுக்குள்ள வந்து பார்த்தேன், பார்த்தவங்க தானே, பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கலாம்னு சொல்லி அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்கலையும் நாங்க செஞ்சதுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லாம கடைசியில எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டிருக்கு. அவங்களோட கோரிக்கை என்னன்னா ரெண்டு, ஒன்று வந்து ஆக்சிஜன் இல்ல, ரெண்டாவது அவங்க சொல்றாங்க வீடியோல கதைப்பட்டிருக்கு, 8 மணி கொண்டு வந்து ரவுண்ட் பிளக் இல்லன்னு சொல்லி சொன்னா நாங்க ரவுண்ட் பிளக் சம்பந்தம் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்துடனான இன்றைய கலந்துரையாடலில் எதிர்கட்சிகள் பங்கேற்றிருந்தால் அவர்கள் நேரடியாக தமது கவலைகளை வெளிப்படுத்தி இருக்க முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுடன் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கட்சித் தலைவர் தங்களுக்கு தேவையானவர்களை இந்த கூட்டத்திற்கு அழைத்து வர முடியும் எனவும் தெரிவித்திருந்தார். அதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்தினால் தொகுக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப உதவி அறிக்கைகளை எதிர்கட்சிகளின் கோரிக்கைக்கு அமைவாக அவர்களிடம் கையளிப்பதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுடனான சந்திப்பிற்கு பிரதான எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். எவ்வாறாயினும் இன்றைய சந்திப்பில் கலந்து கொள்ளாதிருப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்டவை தீர்மானித்தன. இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அதில் பங்கேற்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்தார். எவ்வாறாயினும் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இன்றைய கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தார். குறித்த கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சர்வதேச நாணய நிதியத்தின் தொழில்நுட்ப மதிப்பாய்வு அறிக்கை கிடைக்கப்பெற்றதன் பின்னரே அதற்கு ஆதரவளிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்க முடியும் என தெரிவித்தார்.
சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நாட்டிலே நடக்கிற அவர்களுடைய புரோகிராம் சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை அரசாங்கத்தோடு நடைபெற்றது. அடுத்ததாக ஐஎம்எஃப் பிரதிநிதிகளோடு நடைபெறும் என்று சொன்னார்கள். எதிர்கட்சி தரப்பில் இருந்து நான் மட்டும்தான் இதிலே பிரசன்னமாக இருந்தேன். ஜனாதிபதி, பிரதம மந்திரி மற்றும் சபை முதல்வர், இரண்டு நிதி இராஜாங்க அமைச்சர்கள், மத்திய வங்கி ஆளுநர், அதேபோல பிறைவரி செயலாளர் ஆகியோர் பிரசன்னமாக இருந்தார்கள். இதிலே சரியான தரவுகள் எங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இதற்கு ஆதரவு தெரிவிக்க முடியுமா என்று இப்பொழுது எங்களால் சொல்ல முடியாது என்று சொன்னதன் பிரகாரம் சர்வதேச நாணய நிதியம் கொடுக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். முதல்ல எனக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள், மற்ற எதிர்கட்சிகளுக்கும் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படியாக அதனை நாங்கள் படித்து அப்படியாக சொல்லப்படுகிற அவர்களுடைய முன்மொழிவுகள் அதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறதா என்பதை நாங்கள் அதிலே இருந்தான் காணக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருட்டு நிலையங்களை வைத்துக்கொண்டு பொதுமக்களை விசேடமாக ஏழை மக்களை பாதிக்கிற வண்ணமான இந்த சர்வதேச நாணய நிதியத்துடைய செயற்பாடுகளுக்கு எங்களால் இணங்க முடியாது என்பதை திட்டவட்டமாக அரசாங்கத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். இலங்கையில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக தொடர்ச்சியாக நீர் விநியோகத்தை வழங்குவதில் தடைகள் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நாளாந்து நீர் விநியோகத்திற்கான தற்போதைய தேவை அதிகரித்துள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக சில பகுதிகளுக்கு நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்த அல்லது குறைந்த அழுத்தத்தில் நீரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அதேநேரம் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையினை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. வெப்பமான காலநிலை காரணமாக குடிநீருக்கான தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அந்த சபை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் 1.5 மாதங்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் குருணாகல் மாவட்டத்திலேயே அதிகளவான வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அந்த மாவட்டத்தில் 37.8 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதேவேளை தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையினால் கொஸ்லந்தை ஹீபல்கதுர பகுதியில் 20 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த பெருந்தொகையான கஞ்சா போதைப் பொருள் திருச்சியில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் பெறுமதி 111.5 கோடி இந்திய ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அறந்தாங்கி அரசங்கரை கடற்கரை பகுதியில் உள்ள இறால் பண்ணையில் இருந்து பெருந்தொகையான கஞ்சா போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி திருச்சியில் உள்ள நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் முன்னெடுத்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது குறித்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது குறித்த கஞ்சா பொதிகள் ராமநாதபுரத்தில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் எஸ் பட்டினம் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரை காவல்துறையினர் தேடி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை ஹெரோயின் போதைப் பொருளுடன் நானுவோயா பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரலியா ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் தொடர்ந்து போதைப் பொருளை விற்பனை செய்ய முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது அவரிடமிருந்து 410 மில்லிகிராம் நிறையுடைய ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நானுவோயா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு கொம்பனித்தெரு தொடரூந்து நிலையத்துக்கு அருகில் தடைப்பட்டிருந்த கரையோர மார்க்கத்திலான போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தொடரூந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் முதல் குறித்து தொடரூந்து மார்க்கத்திலான சேவைகள் வழமை போல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தொடரூந்து பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். கொம்பனித்தெரு தொடரூந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மதிலை அகற்றுவது தொடர்பில் தொடரூந்து நிலைய ஊழியர்களுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டிருந்தது. இதனால் அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்த நிலையில் கரையோர மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டிருந்தன. இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என தொடர்ந்து பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மகையங்கனை தம்பனை குக்குலபுல பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில்
இன்று முற்பகல் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பீகாரில் இருந்து எவருக்கும் காயம் ஏற்பட்டவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பீகாராதிபதி உறங்கிக் கொண்டிருந்த அறையை இலக்கு வைத்து குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.in என்ற இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.